ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவிந்த். ஐக்யூ கிட்ட இருந்து அடுத்து நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன். ஐக்யூ நியூ 7 இந்த ஸ்மார்ட் போனை தான் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட்ல கிடையாது, சைனாவில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவில் இந்த ஸ்மார்ட் போன் என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி லான்ச் ஆயிருக்கு அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஐக்யூ நியோ 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் தானே லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நாம ஏன் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைனாவில் எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் 1 or 2 months அந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் மார்க்கெட்டில் இந்தியாவிலலாம் லான்ச் ஆகிடும். அதுவும் ஐக்யூ கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அது இந்தியன் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் ஐக்யூ நியோ 7 பற்றி ஆல்ரெடி நிறைய லீக்ஸும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஐக்யூ நியோ 7 சைனாவில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதே டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் அண்ட் இந்தியன் மார்க்கெட்லேயும் லான்ச் ஆகும். அதனால் லான்ச் ஆகலை அப்படின்னாலும் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். அதில் ஃபஸ்ட்டு இந்த மொபைலுடைய லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்யூ அண்ட் போக்கோ ஸ்மார்ட் ஃபோனை மிங்கிள் பண்ணி கொண்டு வந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஆக்சுவலி ஐக்யூ நியோ 6 அண்ட் போக்கோ F4 5G இந்த ரெண்டு மொபைலுடைய டிசைனை அப்படியே ஒரு மாதிரி கலந்து போட்டு அடித்து எடுத்து வந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த ஐக்யூ நியோ 7 டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்கான ஒரு கேமரா மாடலுக்குள்ள ஒரு சர்க்குலர் ஷேப்கான கேமரா மாடல் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு எனக்கு ஓகேவாக தான் இருக்குது, பட் உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லிவிடுங்க. அண்ட் மற்றபடி கலர் ஆப்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் அவங்களுடைய இந்த ஃபேவரட்டான ஆரஞ்சு கலரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் 202 grams வெயிட் வருது. அண்ட் 8.5 mm திக்னஸ் மாதிரியான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், லுக் அண்ட் ஃபிசிக்கலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.78 inches ஒரு டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனில் E5 சாம்சங் உடைய ஒரு அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு சப்போர்ட் இருக்கு. 1500 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட், DC டிப்பிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக E5 அமலோட் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த மிட்ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு ஃபீச்சர் தான். அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்கும்போது, இது நம்ம இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற இந்த சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இது நம்ம எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் அட் த சேம் டைம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு நல்ல பவர் பேக்டான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120W ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது போக மொபைலுடைய ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஒரு ப்ராசஸர் தான். பட் மீடியடெக் உடைய ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸரே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியடெக் டிமென்சிட்டி 9000+ அப்படின்ற இந்த ஒரு சிப்செட். ஆக்சுவலி இது வந்து ஸ்னாப்ட்ராகனுடைய அந்த 8th Gen சிப்செட்டோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட், அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். பட் அந்த சிப்செட்டை தான் இங்கே இவங்க மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காகவே நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். இதுவுமே 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த ஒரு சிப்செட் தான். LPDDR5 ரேம் டைப் இருக்கு, UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த வகையில் ஒரு பவர் பேக்டான ஒரு ஃபீச்சர் தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த டிமென்சிட்டி 9000+ அப்படின்ற சிப்செட். ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த மிட்ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு ஒரு சிப்பும் இருக்கு. ஆக்சுவலி டிஸ்பிளேல ஐக்யூ 7 ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு ஒரு சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமிங்காக கேமிங்குடைய அந்த ஃப்ரேம் ரேட் எல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளே சிப் ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது அந்த ஐக்யூ 7லாம் இருந்த அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்பை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் சிப், இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிப் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்கா இந்த ஒரு ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட டியூவல் எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர், 4D வைப்ரேஷன் மோட்டர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது 4030 mm² வெப்ப சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
மாட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஐக்யூ எப்பவுமே பர்ஃபார்மன்ஸில் குறை வைக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வருது அப்படின்னாலும் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரையே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆடடாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக தான் நமக்கு இருக்கு. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஐக்யூ எப்பவுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமரா ரிலேட்டடான பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த ஐக்யூ நியோ 7 கேமரா ஓகே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா இருக்கு. அதில் பிரைமரி 50 MP பிரைமரி கேமரா. அண்ட் இந்த கேமரா F1.8 அப்பேச்சர் வேலையோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. அண்ட் இதில் சோனியுடைய IMX766V அப்படின்ற இந்த ஒரு சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 MP அல்ட்ரா வைடங்கள் அண்ட் 2 MP மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த பிரைமரி கேமரா ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டீசென்டான கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் சென்சரும் ஒரு நல்ல சோனி சென்சார் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேக்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இவங்க பண்ணலை. ஐக்யூ எப்பவும் கொடுக்கக்கூடிய அதே அந்த 16 MP செல்ஃபி கேமரா, F2.45 அப்பாச்சர் வெளியோட தான் கொடுத்துருக்காங்க. சென்சார் எல்லாம் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் செல்ஃபி கேமரா இதுக்கு முன்னாடி வந்து ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண அதே செல்ஃபி கேமரா தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. பட் இதுக்கு முன்னாடியே ஐக்யூ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இந்த செக்மெண்ட்டில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் ஓஷன் 5.3-க்கான அப்டேட் ப்ளூடூத் ஓஷன் இருக்குது, அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்களுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா எப்போவுமே ஐக்யூ அவங்களுடைய ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஐக்யூ நியோ 7 சைனாவில் இப்போ ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைசிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சைனாவில் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேஸ் வேரியண்டாக 8GB ரேம் 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ப்ரைசிங்காக சைனீஸ் கரன்சியில் 2699 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைசிங் கண்டிப்பாக சைனீஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட் தான். அண்ட் இந்த சைனீஸ் கரன்சியை இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 30,800 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங் தான் வருது. ஸோ அந்த ப்ரைசிங்க்கு தான் இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக 30,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்றது ஐக்யூ 9SE அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க செட் பண்ண ஒரு ப்ரைசிங் தான், சைனாவில் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ண ப்ரைசிங் தான். அண்ட் அந்த ஐக்யூ 9SE இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 32,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஐக்யூ நியோ 7 நம்ம 32,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். பட் அந்த 32,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஐக்யூ நியோ 7 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த 32,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதனால் 32,000 ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம சொன்ன இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் இந்தியன் மார்க்கெட்டில் எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல. பட் ஆனால் மோஸ்ட்லி நவம்பர் எண்ட் இல்லைனா டிசம்பர் 1st வீக்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துடும், ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் ஐக்யூ இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் நவம்பர் மாதம் இல்லைனா டிசம்பர் மாதம் இந்த ஐக்யூ நியோ 7 நாம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட 32,000 செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி 32,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஐக்யூ நியோ 7 நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி டிமென்சிட்டி 9000+ சிப்செட்டோட 50 MP IMX766 கேமரா செட்டப்போட இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.